Hi friends, welcome back to our channel AL Foodology. Video kula porathukku munadi marakama namba channel subscribe pannittu pakkathula irukra bell icon press panni all option select pannikanga appo dhaan na podra ella videos oda notification ungalku kedaikum. Instagram la appadi namba page follow pannikanga. Innikku nalla oru fresh ana strawberry milkshake recipe dhaan seiya porom. Vaanga eppadi seiyiradhunu paakalam. Strawberry milkshake போடுறதுக்காக நான் பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். பால் வந்து நல்லா வந்து ஆற வச்சிடுங்க. ஆற வச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணிக்கிறனாலும் கூல் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ராபெரி வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பழம் வந்து எடுத்துக்கோங்க. நிறைய பழம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த குவான்டிட்டி அளவுக்கு செய்கிறேன். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தான் நான் மில்க் ஷேக் செய்கிறேன். கூடவே தேவையான அளவு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சுகர் வந்து நான் ஒயிட் சுகர் சேர்க்க மாட்டேன், அதனால் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். முழுசாக போடுறத விட கட் பண்ணி சேர்த்திங்கன்னா உடனே நல்லா கிரைண்டாகும். இப்போது ஒரு ஜூஸ் பிளெண்டர் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்குவோம். பால் சேர்த்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரியையும் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூடவே ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் பால் வந்து ஏற்கனவே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இதில் ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்கலை. இப்போ வந்து லீடு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தடவை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா வந்து ஸ்ட்ராபெரி வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகும். நம்ம 3 தடவை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டால் ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம மில்க் ஷேக் வந்து குடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 தடவை தான் உங்களுக்கு வீடியோ காட்டியிருக்கேன். இதை வந்து நான் 3 தடவை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு கிளாஸில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அந்த பழத்தோட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இந்த மில்க் ஷேக் கூட நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்து சர்வ் பண்ணி இப்போ இதை குடித்தா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்கலன்னா நீங்கள் வெண்ணிலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அது மேலே வந்து நீங்கள் கார்னிஷ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து குடிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சு குடிக்கலாம். இங்கே வந்து யூரோப்லேயும் வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்யூச்சர் வீடியோஸ்லேயும் நிறைய ஃப்ரெஷ் ஜூஸஸ் ஐட்டம்லாம் வந்து சம்மருக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் குடிக்கணுங்கிறத நம்ம சேனலில் வந்து நான் வீடியோஸ் போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செஞ்ச இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏல் ஃபுட்டாலஜி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போலாம் வீடியோ போடுறோனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.